6484 அடுத்த செய்தி, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கறாங்க, லக்கது தூஃபிய நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். வமா ஃபி ரஃபி மின் ஷைஇன் யாக்குலுஹு து கபித் இல்லா ஷத்ரு ஷைரின் ஃபி ரஃபின் லி ஃபஅக்கல்து மின்ஹு ஹத்தா தால அலைய ஃபகில்துஹு ஃபஃபனி. அதாவது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள். வமா ஃபி ரஃபி மின் ஷைஇன் யாக்குலுஹு து கபித், கபிதன ஈரல், ஈரல் உள்ள உயிர், ஈரல் உள்ள ஒன்று அப்படி என்ன உயிர்கள், உயிருள்ள ஒன்று சாப்பிடக்கூடிய எதுவுமே என்னிடத்தில் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி மரணிக்கிற நேரத்தில் உயிருள்ள ஒன்று அப்படின்னா உயிருள்ள ஒரு மனிதர் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாத நிலையில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். ஒன்றை தவிர ரசூலுல்லாஹி மரணிக்கிறதுல உணவுல எந்த வீட்டில் இருந்தது இல்லா ஷத்ரு ஷைரின் ஃபீ ரஃபின்லி, எங்களோட வீட்டை தட்டு உண்டு இல்லை, தட்டு வைக்கக்கூடிய அந்த தட்டில் ஷத்ரு ஷைர் கோதுமை கொஞ்சம் என்ன செஞ்சது எஞ்சி இருந்தது, கொஞ்சம் கோதுமை இருந்தது, சத்தர் கொஞ்சம் பகுதி, அகல் துமின்ஹும் நான் அதிலிருந்து சாப்பிட்டேன். ஹத்தா தால அலைய, எப்படி சாப்பிட்டேன் தெரியுமா, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சமைப்பேன் சாப்பிடுவேன், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சமைப்பேன் சாப்பிடுவேன். ஒரு நாள் எனக்கு நான் இவ்வளோ நாள் சாப்பிட்றேன் என்ற அளவுக்கு ஹத்தா தால அலைய முடியலை. என்ன நம்மளுக்கு அப்படி நினைவு வரும், நம்மளுக்கு இளநீர் குடிப்போமா, குடிக்கிற டைம் முடியலை நம்ம பார்ப்போமா, அதுக்கப்புறம் பார்த்து முடியும் அது சரியா. அதே போல சில விஷயங்கள் நம்ம செலவழிச்சுக்கிட்டு இருப்போம், இவ்வளோ இருக்கில்லையே கூட இருக்கிற மாதிரி இருக்குதே என்று பார்ப்போம், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும், அடுத்த நாள் என்ன செஞ்சிடும் அது முடிச்சிடும். அதே மாதிரி ஹத்தா தால அலை எனக்கு என்ன முடியலை இவ்வளோ இருக்காதே இவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறேனே என்று நினைக்கிற அளவுக்கு நான் அதை யூஸ் பண்ணேன். ஃபக்கில் துஹு, உடனே அளந்து பார்த்தேன், ஃபஃபனி அதோட முடிஞ்சது, நாங்கள் அதோடது முடிந்தது ஃபஃபனி. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உதவுவதற்காக ஒரு வரக்கத்து வைப்பான்னு சொன்னால் இயற்கை விதிகள் எல்லாம் மாற்ற மாட்டேன், அப்படி மாட்டினது மூஜிசா கராமத்தாக இருக்கும். ஆனால் ஒரு நல்லவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கராமத்தில் ஒன்று தான் நம்மளுக்கு விளங்காத சில வரக்கத்துக்களை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான். அப்போ நம்ம அந்த இடங்களை என்ன செஞ்சுக்கிறோம், எப்பொழுது ஒருத்தன் நிறுத்து அளத்து எல்லா அளந்து எல்லா விஷயத்திலையும் நடந்து கொள்கிறானோ அவனுக்கு அது மட்டும்தான் அல்லாஹு தாலா கொடுப்பான். சில விஷயங்களில் அவன் நிறுக்காமல் அளக்காமல் நடந்து கொள்கிறான்டா அதில் அல்லாஹ் ஒரு வரக்கத்து வச்சுருப்பான். நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்மளுக்கு நடந்திருக்கும், அது நம்ம நிறைய செலவழிச்சுக்கணும். இப்போ நம்ம கணக்கு பார்த்திங்கன்னா நம்ம கணக்கு அடிப்படையில் அது முடிஞ்சிருக்கணும், நம்மளோட சிந்தனை அடிப்படையில் அது முடிஞ்சிருக்கணும். உடனே நம்ம கணக்கு பார்ப்போம், அல்லாஹு தாலா அந்த பரக்கத்துடைய வடிவத்தை மறைச்சிடும், அதோட கணக்கு பார்த்தது எவ்வளோ அதுவும் உங்களுக்கு கிடைச்சிடும், அது மட்டும் உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். அது வரை அப்போ ஆயிஷா சொல்கிறாங்க, ஃபக்கில் துஹு ஃபஃபனி, நான் நிறுத்தேன் அதனால் அது முடிந்து போனது, அதனால் அது முடிந்து போனது. அல்லாஹு தாலா ஒன்று செய்கிறான்னு சொன்னால் அல்லாஹும்ம பாரிக், யாரெல்லாம் எனக்கு பறக்க செய்யும், யாரெல்லாம் எனக்கு அதில் பறக்கத்து செய்ய, அல்லாஹு தாலா ஏழ்மைக்கு உதவக்கூடிய வழிமுறைகளில் உண்டது, ஏழ்மைக்கும் பிரச்சனைகளுக்கும் நம்முடைய சிக்கல்களுக்கும் எல்லா இடங்களையும் அல்லாஹ் தாலா அந்த உதவி என்ன செஞ்சிருப்பான், நம்மளுக்கு செய்திருப்பான், நமது மீது வச்ச ஒரு கருணை காரணமாக அல்லாஹ் தாலா அதை செய்திருப்பான். அப்போ அந்த அளத்தல் என்பது, அதனால தான் சில அந்த உபதேசங்கள் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, நீங்கள் தர்மம் செய்கிற நேரத்தில் ஏழைகள் கஷ்டப்பட்டவங்களுக்கு தர்மம் செய்ய போகிறீங்க, அளந்து கண்டிருக்காதீங்க, முடிச்சு வைக்காதீங்க, கொடுங்க, நாங்கள் அல்லாஹ் தாலா உங்களுக்கு அளக்காமல் தருவான், அல்லாஹ் உங்களுக்கு அளக்காமல் தருவான், நீங்கள் அளந்தீங்கன்னா அல்லாஹ் அளப்பான்னாங்க ரசூல், அல்லாஹ் அளக்காமல் தருவான்டா எப்படின்னா அல்லாஹ் எல்லா விஷயம் அல்லாட்ட அளவு உள்ளது தான், ஆனால் உங்களுக்கு கணக்கு எடுக்க மாட்டான், அல்லாத அளவு இருக்கும், இறைவன்ட்டு ஒரு அளவு இருக்கும், உங்களோட விஷயத்தில் அல்லாஹ் தாலா அதிகமாக என்ன செய்வான், அதை தருவான், எல்லாம் இல்லாமல் தருவான். நீங்கள் முடிஞ்சு வைக்காதீங்க, முடிச்சு வைக்காதீங்க, கட்டுப்போட்டு வைக்காதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், கட்டுப்போடுவான், அப்படி நடந்து கொள்ளாதீங்க. அதனால் இறைவன் எப்படி நடந்து கொள்ளவேன் நம்ம நினைக்கிறோமோ அது நம்மகிட்ட என்ன செய்யணும், அந்த நல்ல குணங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதில் ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இதில் என்ன சொல், ஃபத்லுல் ஃபக்ர், அதாவது வறுமையுடைய சிறப்பு இல்லாமை என்ற நேரம் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், இப்படி சிறப்புகளை செய்கிறான். இல்லாமை என்பது அவனுக்கு தொடர்ந்திருக்க முடியல, எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, இல்லாமை என்பது அவனுக்கு வந்து அவன் நல்ல மனிதாக இருந்தால் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அவனுக்கு இந்த பரக்கத்தை செய்கிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதுதான் ஃபதுலு ஃபக்ர், அதாவது வறுமையுடைய சிறப்பு என்பதில் கடைசியான செய்தி. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வும் அவருடைய தோழர்களுடைய வாழ்வும் எப்படி இருந்தது என்று இமாம் புகாரி ஒரு தலை போட்டிருக்கிறார். நிறைய நல்ல செய்திகள் அல்ல அருமையான செய்திகள் அதில் வருகின்றன. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரம் அதை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இதோடு இந்த பாடம் முடிகிறது.